ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக தொடர்ந்து அம்பேத்கர் அவர்களுக்கு புகழை சேர்க்கும் ஒரு கட்சியாக ஒரு ஆட்சியாக பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சியும் செயல்படுகிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தொடர்ந்து, ஏனென்றால் அவர் கருப்பு பண இழப்பு நடவடிக்கை ஒழிப்பு நடவடிக்கைக்கு பின்பு ஒரு ஆப் தயார் செய்தார். அதுக்கு பி மேப் என்று தான் பெயரிட்டார். பீமாராவ் அம்பேத்கர் அவர்களின் நினைவாகத்தான் அந்த பி மேப் என்று பெயரிட்டார். ஆக எல்லா விதத்திலும் அம்பேத்கர் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு கட்சியாக ஆட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதே போலத்தான் தாழ்த்தப்பட்ட எஸ்சி எஸ்டி அந்த சட்டத்தை நீர்த்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் எந்த விதத்திலும் அவர்களுக்கு பாதுகாப்பு குறைந்துவிடக் கூடாது, அவர்களின் பாதுகாப்பு சட்டம் நீர்த்து போய்விடக் கூடாது என்பதைத்தான் மத்திய அரசு தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஆனால் சில பேர் ஏதோ எஸ்சி எஸ்டி அதை நீர்த்து போவதற்கு சட்டம் நீர்த்து போவதற்கு மத்திய அரசு காரணமாக இருப்பதை போல ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு தெளிவாக இருக்கிறது. அதே போலத்தான் தமிழக மக்கள் மரியாதைக்குரிய மோடி அவர்களோடு இருக்கிறார்கள். இன்று ராணுவ கண்காட்சியை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நேற்று போர்க்கப்பலை பார்ப்பதற்கு மட்டும் 25,000 மக்கள் கூடியிருக்கிறார்கள். ஆக தமிழக மக்கள் மோடியோடு இருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. அனாவசியமாக ஒரு நல்ல திட்டத்தை, தமிழக மக்களுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு திட்டத்தை திறந்து வைப்பதற்கு வந்த மாபெரும் தலைவரான மோடி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து, வேண்டுமென்றே அவர்களை உதாசீனம் செய்து கேவலப்படுத்துவதைப் போல பல நிகழ்ச்சிகளை தமிழகத்தில் இங்கே சில கட்சிகள் நடத்தினார்கள். ஆனாலும் அவர் தமிழக மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இன்று தமிழிலேயே தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். எங்களது அகில பாரத தலைவர் அவர்களும் தமிழிலேயே வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆக தமிழக மக்களோடு எங்கள் கட்சி இருக்கிறது. வளர்ச்சியை விரும்பாதவர்கள், தமிழகம் இப்படி போராட்டக்களமாக இருந்தால் யாரு எந்த முதலீடுக்கும் தமிழகத்திற்கு வரமாட்டாங்க. தமிழக மக்களுக்கு வேலை வாய்ப்பே கிடைக்காது. தமிழகம் எந்த வளர்ச்சி பாதைக்கும் போக முடியாது. சில பேர் செய்யும் வஞ்சகத்தினால் இது நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்று தமிழகத்திற்கு தொடர்ந்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருப்பார். அதற்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்பது எனது கருத்து.